بسم الله الرحمن الرحيم உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹஜ்ஜுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை முடக்குவதற்காக வேண்டி எதிரிகள் செய்த பல்வேறு முயற்சிகளிலே அவர்கள் கண்ட பலன் பூஜ்யமாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு வரவிருந்தார்களோ, யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு வந்தார்களோ, எல்லோருக்குமே இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிமுகம் போய் சேர்ந்து விட்டது. எனவே அடுத்து இவர்கள் தங்களுடைய வியூகத்தை மாற்றுகின்றார்கள். எப்படியாவது இந்த இஸ்லாத்தை ஆரம்ப நிலையிலேயே கருவறுத்து விட வேண்டும் என்பதிலே மிகவும் கூர்மையான சிந்தனை உடையவர்களாகவும், உடனடியாக அதை அழித்து விட வேண்டும் என்பதிலே உறுதி கொண்டவர்களாகவுமே இருந்தார்கள். எனவே இதற்காக வேண்டி என்ன முறைகளை கையாள்வது? முதன் முதலாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த தோழர்களையும் பரிகாசம் செய்கின்றார்கள். ஒரு மனிதரை நாம் அவருடைய நோக்கத்திலிருந்து மாற்றுவதற்கு, அவரை ஒரு இக்கட்டான நிலையில் தள்ளுவதற்காக வேண்டி கையாளுவதற்கு நாம் என்ன செய்வோம் என்றால், பொதுவாகவே மனிதர்கள் செய்யக்கூடியதுதான் இது. அவரை ரொம்ப இழிவாக பேசுறது, அவரை பரிகாசம் செய்வது, அவர் சொல்வதில் உண்மை இல்லை, அது பொய்யான செய்திகள் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு எண்ணத்தை உருவாக்குவது, இதையெல்லாம் முதல்ல செய்கிறாங்க இவங்க. இதை செஞ்சிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மனதளவிலே ஒரு தாழ் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விடுவார்கள். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதை விட்டுருவாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? சில நேரங்களில் சூனியக்காரர்கள் சொன்னாங்க, சில நேரத்தில் பொய்யர்னு சொன்னாங்க, சில நேரத்தில் கவிஞர்னு சொன்னாங்க, சில நேரத்தில் முட்டா போயன்னு சொன்னாங்க, சில நேரத்தில் அறிவு கெட்டவன் சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான பேச்சுக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இவர்கள் அவிழ்த்து விட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வகாலு, நபியே நாயகமே அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா யுஹல்லதீ நுஸ்லா அலைஹி ஸிக்ர், யாரிடத்திலே அல்லாஹ்வினுடைய வேதங்கள் இறங்குகின்றதோ அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், உம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள், இன்னக்கல மஜ்னூன், நீர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லுகின்றார்கள். வாஜிபு அஞ்சாஹு முந்திரும் மின்ஹும் காலல் காஃபிரூன் ஹாதா சாஹிருன் கத்தாப். நம்மிடத்திலேயே உள்ள ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தும், இவ்வளவு பெரிய பதவியும், இத்தனை பெரிய நிலையும் உருவாகுவது, அது எப்படி நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? முடியாது. வாஜிபு அஞ்சாஹும் முந்திரும் மின்ஹும், அவர்களிடத்திலிருந்தே ஒரு மனிதர் இப்படி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையில், அல்லாஹ்வினுடைய வேதங்கள் அவர் மீது இறங்கும் நிலையில் வந்ததை தாங்கிக் கொள்ளாத அந்த மக்கள் சொன்னார்கள், ஹாதா சாஹிருன் கத்தாப், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் பொய்யர், இவரை நம்பாதீர்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய நிலை இருந்தது என்றால், அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், பார்வையாலேயே அவர்கள் சுட்டெரித்தார்கள். நபி முஸ்லிம்களை அவர்கள் பார்வையாலேயே சுட்டரித்தார்கள். நிராகரிப்பவர்கள் தங்களுடைய பார்வையாலேயே அவர்களை கொன்று போட்டார்கள். இந்த குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இன்னஹு லமஜ்னூன், லூசு, மஜ்னூன்னா லூசு, புத்தி பேதலித்தவன். அல்லாஹ் இந்த நிலைகளில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆற்றுப்படுத்தினான். இதோட மட்டும் உடல, எளிய மக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அதை பரிகாசம் செய்தார்கள்.
அவங்க ரொம்ப வறுமையில் உழலக்கூடியவர்கள், ரொம்ப சாதாரண மக்கள். அந்த மக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கும் போது பத்தியா பைத்தியா ரப்பிலோ, ஒரு பைசாவுக்கு உதவாதவனோ, ஏதாவது சம்பாதிக்கிறது இவனோட வக்கு இருக்குதா, இவனோட கூடையெல்லாம் இவர் வந்து சேர்ந்துட்டு உட்கார்ந்துருக்கிறார். நான் உதுபில்லாஹி மின்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் சொன்னதை நான் ஹிக்காயத்தை எடுத்து சொல்கிறேன், அதை எடுத்து சொல்லும் விதமாக சொல்கின்றேன். எனவே சஹாபாக்களை நான் அவங்க இவங்க அப்படின்னு ஒருமையில் பேசினதாக எண்ணிக்கிறாதீங்க. அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கட்டிங் பேஸ்டிங் நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதை டக்குன்னு கட் பண்ணிட்டுங்க. பார்த்தியா இவர் இப்படிலாம் பேசிடுறாரு. மக்காப்பள்ளியில் புதுசாக ஒரு அஜித்தை சேர்த்துருக்குறாங்க, அவர் சஹாபாக்களை எல்லாம் திட்டுறாரு அப்படின்பா. நம்முடைய வேறு ஏதாவது ஒரு செயலை பிடிக்காத மக்கள் இந்த மாதிரி ஒன்றை பண்ணி ஃபோட்டோஷாப்பில் அப்புறம் ரெடி பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்கன்னா தொலைஞ்சுது, அவ்வளோதான். சஹாபாக்களை அவர்கள் சொன்ன விதத்தை நான் எடுத்து சொல்லுகின்றேன், வேறு எதுவும் இல்லை. அதே போல சந்தேகத்தை கலப்புனாங்க நிறையா. அவர் அடிக்கடி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வர்றாரு பார்த்தீங்களாங்க, அந்த ஆள்கிட்ட இருந்து இவர் என்னென்ன இல்லாமல் இவருக்கு செய்தி வருது. அந்த செய்தியை நோ குரானு அப்படி இப்படின்னு பீல் அவுட் இருத்திருக்கிறார். அவரு கூட எல்லாம் சேராம இருந்தா அந்த ஒழுங்கா இருப்பார். அதுக்கு பிறகு ஒரு நேரத்தில் சொன்னாங்க, இவர் மேல ஜின்னு வருது, சைத்தான் பேசுறான், அதனால இவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் அதை வேறொரு குரான் வசனத்திலே மறுக்கின்றான், பாவிகள் மீதும் கெட்டவர்கள் மீதும் தான் கெட்ட சைத்தான் ஜின்கள் எல்லாம் இறங்குவார்கள், நல்லவர்களின் மீது அப்படி சைத்தான் ஜின்கள்லாம் இறங்க மாட்டாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தால அதை மறுதளிக்கின்றான். அதுபோல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இப்படி போகும்பர் அப்படிங்கிற புறம்பர் ஒய்தா மர்ரூபிஹிம் யதகாமஸூன், அவர்களை கடந்து சென்றால் கண்ணாலேயே பரிகசிக்கிறார்கள். அதோட மட்டுமா, மஜ்லிஸில் இருக்கும் பொழுது மட்டும் சொல்றதில்லை, வீட்டுக்கு போனாலும் பொண்டாட்டி கூட இதே பேச்சு. இந்த முகமது இந்த கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பத்தி, ஒரு நேரம் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபா பெருமக்களையும் கரித்து கொட்டாமல் நேரமே போகுவதில்லை. வீட்டுக்கு போனாலும் இதே பேச்சு. அப்படியே போகும் பொழுது சொல்றது, ஒய்தா ராவுஹும் காலு இன்னஹா உலாயில வாலு, அவர்களை பார்க்கும்போது வழிகட்ட கூட்டம் போது பத்தியா. அல்லாஹ் சொல்றான், ஒமா உருசுலு அலைஹிம் ஹாஃபிதீன், என்ன இவர்களையா அவர்களுக்கு பாதுகாவலர்களாக நாம் நியமித்திருக்கின்றோம், தேவையில்லையா. அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாதுன்னு அல்லாஹு தாலா இதையெல்லாம் மறுத்ததற்கு பிறகு இப்படியெல்லாம் சொல்லி ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணானுங்க, என்ன இவர் நபி நபிங்கிறாரு, நம்மளை மாதிரியே சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரியே குடிக்கிறாரு, நம்மளை மாதிரியே பொண்டாட்டி கட்டிக்கிறாரு, நம்மை போலவே பஜாருக்கு வராரு, வேண்டுமான வீட்டு பொருள்களை வாங்குறாரு. அல்லாஹ் என்ன நபியா அனுப்புறவரை இப்படி அனுப்புவான், அதுக்குள்ள வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு அனுப்ப மாட்டானா. இப்படி அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான், நபியே நீர் ஒரு சாதாரண மனிதர் தான், அவர்களை போன்று சாப்பிடுகிறீர், அவர்களை போன்று குடிக்கின்றீர், அவர்களை போன்று மனைவியுடன் இருக்கின்றீர், அவர்களைப் போலவே நீங்கள் கடைத்தெருக்களிலே போய் சென்று சாமானங்களை வாங்குகின்றீர், இதில் என்ன தவறு. குரானுடைய வசனம் 25வது சூராவில் 78வது வசனத்தை எடுத்து பாருங்க, இதை பத்தி ரொம்ப விவரமா அல்லாஹு தஆலா சொல்லுவான். அதற்கு பின்னால சொன்னானுங்க, இவர் என்ன இவர் மூத்தா போனதுக்கு அப்புறம் எந்திரிப்பாங்கிறாரு, என்ன புருட்டா விடுறான் பாருங்க மனுஷன். அதான் மூத்தா போய் மண்ணோட மண்ணா போய் உக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு என்ன எழுப்புறது. இப்படி எல்லாம் கதை கட்டிக்கிட்டு இருக்க விட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை போய் நீங்க எல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நபியா நபி ஏதோ மக்கால ஒரு பெரிய செல்வந்தர் அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கலாம்,
அல்லது தாயிஃப், மக்காவிற்கு பக்கத்தில் தாயிஃப் ஒரு நகரம் இருக்கின்றது. அதாவது மக்காவும் ஒரு சிட்டி மாதிரி தாயிஃபும் பெரிய சிட்டி. இன்னைக்கு வரைக்கும் ஜசீரத்துல் அரபில் இருக்கக்கூடிய வசதி படைத்த மனிதர்கள் இருக்கும் இடம் எது அப்படின்னா தாயிஃப். ரொம்ப வசதி உள்ளவர்கள், ரொம்ப பெரிய குலம் கோத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் தாயிஃப். ஏன்னா தாயிஃப் ஏறத்தாழ கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கும். இங்க 45 டிகிரி செல்சியஸ், 54 டிகிரி செல்சியஸ்ல கொளுத்திக்கிட்டு இருக்கும் வெப்பம். தாயிஃப்ல போனீங்கன்னா பனிக்கு ஜெர்க்கின் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோடை வாசஸ்தலம் அங்கு, பெரிய மக்கள் எல்லாம் இருப்பார்கள். அதனால சொன்னாங்க, அங்கிருந்து யாராவது ஒரு பெரிய மனிதரை அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கலாம். இந்த மாதிரி பஞ்ச பிரதேசி அன்றாடங்காச்சி சோத்துக்கு வழி இல்லாத ஆளையெல்லாம் போய் நபியா அனுப்புனா, நபின்னா என்ன சும்மா எப்படி வந்துருவாரா? அவங்க அவங்களே அவருக்கு முன்னால 4 பேர் பராக் பராக் சொல்லிட்டு போனோம், பின்னால 4 பேர் பராக் பராக் சொல்லிட்டு வரணும். அனுப்பி வருகிறார் பராக் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தா தானே அது நல்லா இருக்கும். இங்கேயே கொஞ்சம் பதவி பவுசு, கொஞ்சம் பேர் புகழ் அப்படின்னு வந்துருச்சுனாலே என்னாவது, முன்னால 10 பேர் போறாங்க, பின்னால 10 பேர் போறாங்க, இன்னால் இல்லா இன்னா இல்லை ராஜு, இதுவே ஒரு பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கிருது. என்னடா இது, இது எங்க கொண்டு போய் முடியுமோ? இந்த மாதிரி கேங்கு சேர்ந்து 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 என்ன ஆகுது அப்படின்னா, அவரை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போய் நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி உயர்த்தி வச்சு கடைசியில் அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லுவதற்கு ஆளாகி விடுகின்றார். எதை சொன்னாலும் அது மார்க்கமா போகுது. நபி என்றால் இப்படி இருக்கணும், முன்னால 4 பேர் போகணும் பராக் பராக்ன்னு சொல்லிக்கிட்டு, அதுவும் மனுஷன் போக கூடாது, மலக்கு போகணும், மலக்கு வரணும் கூட. இந்த மனுஷனுக்கு ஒழுங்கா ஒதுங்கிறதுக்கு வீடே கிடையாது, தினைக்கும் சாப்பிடறதுக்கு சோறு கிடையாது, இவரை போய் நபியும் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? அல்லாஹ் அப்படி நபியை அனுப்புறதாக இருந்தால் ஒரு பெரும் புதையில கொடுத்து அனுப்பியிருப்பான். கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்க அற்புதமான ஒரு மாளிகையில் அவரை அமர வைத்திருப்பான். இப்படி எல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் சும்மா புருடா. இதையும் மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வின்பால் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது, நல்லூர் பின் ஹாரிஸ் என்பவன் ஒருவன் இருந்தான், அவன் பெரிய வேலை செஞ்சான். சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. இவன் என்ன பண்ணா, தொலை தூரத்துக்கு ஒரு ஊருக்கு போய் அங்கிருந்து ருஸ்தும் வேறு சிலர்களுடைய கட்டுக்கதைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் போது இவன் கதா காலட்சேபம் நடத்துறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்து யார்ட்டையாவது எதையாவது சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இவன் பாட்டு பேண்டு வாத்தியம் பொம்பளைங்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கதா காலட்சேபம் மாதிரி, என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு அற்புதமான கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு மக்கள் என்ன செய்வான், அங்கிருந்து இங்க மாறிடுவான். இப்போ உங்களுக்கெல்லாம் நல்ல விதமா நீங்க இருக்கிறதுனால இங்க கவாலி கவாலி போட்டா போறதில்லை பக்கத்தில், இல்லைன்னா கூட்டம் பூரா கவாலியில தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் என்ன செய்வாங்க, அப்படியே போட்டு ரசிச்சு பாடும்போது ஆஹா வா 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 அப்படின்னு போட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் நல்லூர் பின் ஹாரிஸா இப்படி மாத்திட்டு அதற்கு பிறகு அதிலும் மக்கள் வரவில்லை எனும் பொழுது என்ன செய்யறான், ஒரு நல்ல இனிமையாக பாடக்கூடிய நடனக்காரி ஒருத்திய விலைக்கு வாங்குறான். ரொம்ப அழகா இருப்பா. யாரிடத்திலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் குர்ஆன எடுத்து சொல்றாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இவன் நேர அந்த பெண்ணிடை சொல்லி அவரிடத்தில் யார்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்களோ அவற்றை இவன் நேரம் போவான், போய் நல்ல விஷயமா பேசுவான். பெண்ணுக்கு மயங்காதவன் எவன் இருக்கிறான், அங்கே போய் பேசி நல்ல அவங்களுக்கு மது ஊற்றி கொடுத்து நல்ல சாராயம்லாம் கொடுத்து அவர் அற்புதமாக ஜம்முன்னு கீத இசையோட ஒரு பாட்டு பாடினவுன்ன அவர் மயங்கிடுவார். அவ்வளவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய போதனைகள் எல்லாம் காத்தோட பிறந்துடும். அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லாதவாறு செய்து விடுவான் இந்த நல்லூர் பின் ஹாரிஸ். இது எல்லாவற்றையும் உள ரீதியாக திட்டுறதோட உங்களுடைய உளவியல் ரீதியான தாக்குதலை தொடுத்து பார்த்து அதுலேயும் ஃபெயிலியர், அங்கேயும் முடியல. என்னன்னு பார்த்தா, நாளுக்கு நாள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்பதான் என்ன பண்ணாங்க, வயலன்ஸை கையில் எடுத்தான்.
அடி சாத்தடா, இனி சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஹரத் அபு உமாமால் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸுபாக்கு அர்பாத்துன், முதன் முதலாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நான்கு பேர், மிக முக்கியமானவர்களில். அன சாபிக்குல் அரப், அரபுகளிலே நான் முதலிலே வந்தேன். நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அஸ்ஸாபிகூன அல்அவ்வலூன மினல் முஹாஜிரீன், அல்லாஹ் அந்த மாதிரி ஆயத்தை இறக்கினான். முதலாம் முந்தியவர்களில் முதலாமானவர்கள் நான், அரபுகளில் இருந்து முதலாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். ஓ சுஹைபுன் சாபிகு ரூம், ரோமாபுரியில் இருந்து சுஹைப் ரூமி முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஓ பிலாலுன் சாபிகுல் ஹபஷா, அபிசீனியாவிலிருந்து முதன் முதலாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஹபஷாவை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஓ சல்மானு சாபிகுல் ஃபரஸ், பாரசீக உரியில் இருந்து முதலிலே இஸ்லாத்திற்கு வந்தவர் சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு. இதுல இந்த சுஹைப் இப்னு சினான் அவருடைய பெயர். இவர் ஒரு கொல்லர், கொல்லம்பட்டறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கொல்லப்பட்டறையில் வேலை செஞ்சு அந்த கொல்லப்பட்டறையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நல்லா சம்பாதிச்சு மக்காவில் ஓரளவிற்கு அவர் செல்வமெல்லாம் சேர்த்திருந்தார். இவருடைய சரிதை மிகப்பெரியது. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சஹாபியை பற்றி நான் சொல்லுவேன், அவங்களுடைய சரித்திரம் நிறைய. நமக்கு சஹாபாக்களுடைய சரித்திரத்தை பார்ப்பது இங்கு நோக்கமில்லை, மொத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க வேண்டும். எனவே சஹாபாக்களுடைய சரித்திரம் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டேன், அப்படியே விட்டு விட்டு விட்டா சொல்லிட்டு போயிடுவோம், அதை கேட்டுக்கிடுங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான சித்திரவதை. கொல்லப்பட்டறையில் வேலை பார்த்து கொண்டிருந்ததன் காரணமாக அந்த கொல்லப்பட்டறையில் பழுக்க வச்ச இரும்பு கம்பியை எடுத்து குத்துவான், கடுமையாக தாக்கப்படுவார்கள். உசுதுல் காபால இவர்களுடைய சம்பவம் வருகிறது. உசுதுல் காபா என்று ஒரு நூல் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அன்னாருடைய சஹாபாக்களுடைய சரித்திரத்திலிருந்து அவர்களுடைய ஹதீஸுகளை அறிவித்த எல்லா ராவிகள் அறிவிப்பாளர்களுடைய சரித்திரமும் நிறைந்த ஒரு புத்தகத்திற்கு பேர் உசுதுல் காபா. பேர் வச்சாங்க பாருங்க, காபான அடர்ந்த காடு, உசுதுனா சிங்கங்கள், அடர்ந்த காட்டின் சிங்கங்கள். அவர் பேர் வைக்கிறதே அவ்வளவு அழகா வைக்கிறார். சஹாபாக்களையும் அந்த ராவிகளையும் தெரிந்து கொள்வதற்கு, அதாவது இவர்கள் தான் ரிஜால்கள், மனித புனிதர்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரர் இருந்தார், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சச்சா. இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, யாரெல்லாம் இஸ்லாத்தில் வருகின்றார்களோ அவர்களை பேரீத்தம் பாயில் சுருட்டி நல்ல கட்டி கீழே போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு பள்ளம் தோண்டி புகை மூட்டத்தை கொடுக்கிறது, மூச்சு திணறி சாவட்டு அப்படிங்கிறதுக்காக. அதே போல முசாப் இப்னு உமைர், மக்காவிலே மிக பெரும் செல்வந்தர், அவருடைய வீட்டு பிள்ளை, சுகபோகத்திலே திளைத்து வாழ்ந்தவர்கள், சட்டை போட்டா கூட அந்த நேரத்திலேயே ஒரு தடவை அவர் உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உடுப்பினுடைய விலை 200 திருகம் என்பதாக வருகிறது. வாசனை திரவியங்கள் பூசினால் ஒரு வீதியின் ஆரம்பத்தில் சென்றால் கடைசி வரை மணக்கும். அவர் போயிட்டு அதுக்கு பிறகு நெடுநேரம் வரைக்கும் அந்த வாசனை வீசிக்கொண்டிருக்கும். தலை வாரி உடை உடுத்தி ஒரு நடை நடந்தார் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய வீட்டு பெண்கள் எல்லாம் வெளியே வந்து முசாபி ஸ்டைல பாக்குறதுக்குன்னே நின்றுகிட்டு இருப்பாங்களாம். அண்ணலாரின் ஏழை குடிசை அவரை வரவேற்றது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி தெரிந்ததும் அவர்களுடைய தாயார் முசாபை உடையெல்லாம் உருவிவிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். உணவு ஊன் குடிப்பு எதையுமே கொடுக்கவில்லை. ஒரே ஒரு போர்வைதான் அவரிடத்தில் இருந்தது, ஒரே ஒரு போர்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது முசாப் இப்னு உமைர் இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டிருப்பார். அங்கே போகும் பொழுதெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்களாம். எவ்வளவு பெரிய வசதியான வீட்டு பிள்ளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எந்த வசதியுமே அனுபவிக்காம போயிட்டு. அவர் மயக்கமுற்று கிடக்கும் பொழுது ஆடையெல்லாம் களைந்து விட்டு வீட்டிலிருந்து வெளியே தள்ளிட்டாங்க. அவருக்கு ஆடை களைந்து ஒரு வாலிபர் கீழே விழுந்தால் அவருடைய நிலை என்னவாகும்? மர்ம அவயங்கள் எல்லாம் தெரிந்து விட்டது. எனவே மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு.
ஒரு போர்வை அவர் மீது போடப்படுகிறது. அதுதான் அவரை மயக்கத்திலிருந்து எழுந்து வர செய்தது. எந்திரிக்கிறாரு, மேல ஒரு போர்வை கிடக்குது. அந்த போர்வை எடுத்து போத்திட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா விதமான பணிகளிலும், அதுவும் அழைப்பு பணியில் நம்பர் ஒன் முதல் ஆளாக அவர் தான் நிற்கின்றார். களத்திலே உஹதினுடைய போர்க்களத்தில் அவர் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுறார். இவர் அப்துத்தாருடைய கோத்திரத்தை சார்ந்தவர். பனு அப்துத்தார் இடத்தில் தான் கொடி கொடுக்கப்படும். உஹது போரிலே முஸ்லிம்களினுடைய கொடி முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்தது. அவர் கொடி பிடித்திருந்த கையை எதிரிகள் வெட்டினார்கள். இன்னொரு கையால் பிடித்தார். இரு கைகளும் வெட்டப்பட்டது. மிச்சமுள்ள கைகளால், கையினுடைய மிச்சமிருந்த பகுதிகளால் கொடியை அணைத்து பிடித்தார். முதுகிலும் குத்தப்பட்டது. பிறகு கீழே விழுந்து ஷஹீதாகிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹதாக்களை அடக்கும் பொழுது இவரையும் அடக்குவதற்காக வேண்டி கொண்டு வரப்படுகிறது. அவருடைய உடலிலே போர்த்துவதற்காக வேண்டி ஷஹீத் எந்த உடையில் இறந்தாரோ அதே உடையில் தான் அடக்கப்படுவார். அவரை அடக்கப்படும் பொழுது அந்த உடை, அந்த போர்வை, அவர் முதல்ல போட்டிருந்தார்கள் அந்த போர்வை, அதில் பல ஒட்டுக்கள் இருந்தது. அந்த போர்வையை தலைக்கு இழுத்தால் கால் தெரிகிறது, காலுக்கு இழுத்தால் தலை தெரிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், தலையை மறைத்துவிட்டு காலை இலை தலைகளால் மூடி அவரை அடக்கம் செய்து விடுங்கள் என்றார்கள். எந்த போர்வை தெரியுமா? முதல்ல ஒரு போர்வை அவர் மேல போட்டிருந்தாங்கல்ல, அந்த போர்வையோடு தான் அவருடைய இறப்பும் இருந்தது. அதே போல செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் நேரடியாக அபூலஹபே வந்துடுவான். ஏய், மரியாதையா போயிடு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவேன், என்ன பெரிய ஆளு நினைப்பா உனக்கு, ஒரு பைசா இல்லாம நடுத்தருவில் விட்டுருவேன், மரியாதையா இருந்துங்க. உன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் என்று பகிரங்கமாக மிரட்டினான். ஹஜ்ரத் பிலால் உங்களுக்கு தெரியும், உமையத் இப்னு கலப் அவருடைய அடிமையாக இருந்தார். கழுத்திலே கயிற்றை கட்டி மக்காவினுடைய சிறுவர்களிடத்திலே கயிற்றை கொடுத்து விடுவாராம் உமையத் இப்னு கலப். மக்காவின் மணற்பாங்கான வீதிகளிலே தாறுமாறாக இவரை இழுத்து கொண்டு போங்கள் என்று. எப்படி இருக்கும்? எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சுடுபாலை மணலிலே நிர்வாணமாக கிடத்தி மிக பெரும் பாறாங்கல்ல தூக்கி வச்சிருவாங்க. அவர் அங்கே இங்கே அசைஞ்சிட கூடாது. அப்படி இருந்தும் அவர் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சாப்பாடும் கொடுக்க மாட்டான், தண்ணியும் கொடுக்க மாட்டான். அப்படியே அந்த பாலைவன மணலிலே போட்டு விடுவான். சித்திரவதை. மிகவும் நொந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் வந்து நின்று சொல்லுவான் அந்த பார், முகம்மத பேசு, முகம்மத இயேசு, லாத்து உஸாவை வணங்கிக் கொள், நீ வணங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுவை விட்டுவிடு, இப்பொழுதே உன்னுடைய தண்டனையை நான் குறைத்து விடுகின்றேன், தண்டனையிலிருந்து உன்னை விட்டுருவேன். பிலால் சொல்லுவாரா, அகத் என்ற வார்த்தையை விட வேறு ஏதாவது ஒரு வார்த்தை உனக்கு கோபமூட்டக்கூடியதாக இருந்தால் அதையும் நான் சொல்லுவேன், அல்லாஹுவை விடமாட்டேன். ஒரு நாள் இந்த பள்ளத்தாக்கிலே இந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியாக போய் பார்க்கின்றார்கள். பிலாலுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்கிறது. உடனே வாங்கி உரிமை விட்டாங்க. 5 அல்லது 7 ஊக்கியா வெள்ளிக்கு பகரமாக அவரை வாங்கினார்கள் என்பதாக ஹதீஸில் வருது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதே வேலை, முஸ்லிம்களினுடைய அடிமைகளை எல்லாம் வாங்கி 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 உரிமை விடுறது. சாதாரண வேலை கிடையாது. ஒரு இன்னோவா கிறிஸ்டாவை வாங்கி அப்படி சும்மா ஒரு ஆளுக்கு கொடுக்கறது முடியுமா? யாருக்கா மனசு வருமா? அந்த மாதிரி வேலை. 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் ஒவ்வொரு அடிமையினுடைய விலை வாங்கி ஒன்றும் கிடையாது, அப்படியே உரிமை விட்டுருவார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பெரும்பாலான பணம் இதிலேயே போனது. பத்ருடைய யுத்தத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உமையத் இப்னு கலப் தஞ்சம் கேட்கின்றான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரில் யாருன்னு எனக்கு சரியான ஞாபகத்துக்கு வரல. இப்போ தஞ்சம் கேட்கிறான், வந்து என்னை பாதுகாத்துக்கிடுங்க, உங்களுடைய அடிமையாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆள் கொஞ்சம் மோட்டாவாக இருப்பான்,
மறைஞ்சு 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 வந்து பதிலில் எல்லாம் கொல்லப்படுறாங்களே, இவன் மிச்சம். மறைஞ்சு மறைஞ்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பாதுகாப்போடு அப்படியே போயிட்டே இருக்கிறான். போய் அடிமையாகி அவருடைய பிணையிலே வருவதற்கு நெருங்கும் பொழுது, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயாச்சுன்னா அவருக்கு அபயம் அளிக்கப்பட்டு விடும். அந்த இடத்தை நெருங்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துறாரு. பார்த்தவன பாஞ்சு போனார். டே எங்கடா வந்த, இங்க மாட்டிக்கிட்டியா, மௌனவா புடிச்சு கீழே தள்ளி முங்கு 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 ஏறி நெஞ்சில உட்கார்ந்துட்டு முதுகுலே கும்மாங்குத்து குத்துனார். குத்தி மூஞ்சில இருந்து ரத்தம் கித்தம்லாம் வந்து கடைசியில நெஞ்சில அடிச்சு ஒரு வழியா மூத்தாக்கிட்டார். விடுவனா உன்ன என்னென்ன பண்ணுன என்ன? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பிலால் என்னுடைய அடிமையையும் என்னிடத்திலிருந்து பறித்துவிட்டு அவர் வைத்திருந்த நிறைய செல்வங்களையும் அவன் கரீமத்தாக எடுத்துக்கொண்டார். அதுபோல அம்மார், யாசர், சுமையா, யாசருடைய குடும்பம், அந்த குடும்பமே இஸ்லாத்திலே வந்துவிட்டது. அபு ஹுதைஃபா என்பவருடைய அடிமையாக இவர்கள் இருந்தார்கள். அபு ஜஹலுடைய தலைமையில் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அபுத்தஹ் என்ற ஒரு திறந்த வெளியிலே முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துவது எப்படி என்று இரவு பகலாக சிந்தித்து அவர்களை சித்திரவதை செய்வார்கள். அடி அடின்னா அடி இப்படி அப்படிலாம் கிடையாது. ஹதீஸ்ல வருது, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்த அடியிலேயே மூத்தா போயிட்டாங்க, அடி தாங்க முடியல. சுமைய இதெல்லாம் பட்டினி போட்டு அடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில ஒருத்தர் ஷிப்ட் வச்சு அடிக்கிறது. காலையில கொஞ்சம் பேர் வந்து அடிப்பாங்க, ராத்திரி கொஞ்சம் பேர் வந்து அடிப்பாங்க, இரவில கட்டி போட்டுருவாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு அபூ ஜஹல் ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அவர்களுடைய மர்ம அவயத்தில் குத்தி கொண்டுட்டான், அதிலேயே இறந்துட்டாங்க. முதன் முதலாக இஸ்லாத்திற்காக வேண்டி ஷஹீதான பெண்களிலே ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாமானவர்கள். அம்மார் இப்னு யாசிர அடிக்கிறது, இந்த சூடான மணல்ல போட்டு கொண்டு போய் கிடத்துறது, சட்டை கிட்டையெல்லாம் அவுத்துட்டு அவர்களை பட்டினி போடுவது, இந்த அடிகள் எல்லாம் தாங்காம அவங்களால பொறுக்கவே முடியல, மூத்தும் வரமாட்டேங்க. டே லாத்துசாவை வணங்குறேன் சொல்லு, உன்னை இப்பவுமே விட்டுறேன், அடி என்னடா இது, மூத்தும் வரமாட்டேங்குது, இந்த அடியும் தாங்க முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிடுறாரு, என்ன முடியல அவரால். ஒஜா பாக்கியன் இல்ல நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்ததினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழுது கொண்டே வருகின்றார், யா ரசூலல்லாஹ், என்னால் தாங்க முடியல, நான் வாயிலிருந்து குஃப்ருடைய வார்த்தையை சொல்லிட்டேன், ஆனால் என்னுடைய உள்ளத்தில் நிறைஞ்சு ஈமான் இருக்குது, என்னால் அடி தாங்க முடியல. ஃபன்ஸல்லல்லாஹ், அப்போது அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான், வமன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். ஈமான் கொண்டதற்கு பிறகு இவ்வாறு நிர்பந்திக்கப்பட்டு யார் தங்களுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை வெளிவிட்டு விட்டார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்குமானால் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் நிச்சயம் அவர்களை தண்டிக்க மாட்டான். இவரை ரொம்ப போட்டு ரொம்ப காயப்படுத்துவாங்க. எந்த அளவுக்குன்னா இவருடைய மேனியில் அடிபட்ட இடங்கள் எந்த அளவிற்கு அதிகம் இருந்ததென்றால், ஒரு நேரத்தில் சூடு வச்சிருக்காங்க, பெரிய பெரிய இரும்பு ராடு வச்சு குத்திருக்கிறான். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய மேனியில் இருந்த மேலாடையை நீக்கிவிட்டு இதை நீங்க எல்லாருக்கும் காட்டுங்கன்னு சொல்லி இந்த முஷ்டி இருக்குல்ல இப்படி, இதை அப்படியே அந்த உடம்புக்குள்ள விடுவாங்களா, உள்ள போயிட்டு வெளியே வரும், அவ்வளோ பெரிய தொலை. இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த அளவிற்கு அவர் சிரமப்பட்டிருக்கின்றார் என்பதை சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாருடைய தலையிலே கை வைத்து சொல்வார்கள், சபரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் யாசர், அம்மார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை இந்த அளவிற்கு சிரமப்படுத்தும் பொழுது இவை அனைத்தும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டின் முன்னாலேயே நடக்குமா, அவங்களே பார்ப்பாங்களா இதெல்லாம்.
ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான், கவலைப்படாதீர்கள். அம்மார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் தான் மரணத்தை தழுவுகின்றார். அவருடைய தலையிலே கையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அம்மார், ஒரு பாகி, ஒரு வரம்பு கடந்த கூட்டம் உங்களை கொலை செய்யும், நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்திருங்கள். ரொம்ப காலத்துக்கு பின்னால அது ஒரு பெரிய குழப்பமான ஒரு காலகட்டத்தில் பெரும் வரலாறு. அந்த நேரத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதே போல அபு ஃபுகைஹா என்ற ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, ரெண்டு காலையும் சங்கிலியை கட்டி ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து நிர்வாணமாக மணலிலே கிடத்தி விடுவார். எப்படி இருக்கும்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்ததை போல ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்து அவருடைய மேல வச்சிருவாங்க. ஒரு நேரத்தில் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, பெரிய கயிற்றை கொண்டு வந்து இந்த கழுத்துல ஒரு பக்கம் ஒரு இழுக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு இழுக்கு, அப்படியே கழுத்துல நெரிச்சிட்டாங்க. நெரிச்ச உடனே இவருக்கு மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உடனே அவரை வாங்கி அவரை அடுத்த நாள் உரிமை விட்டார்கள். உஸ்துல் காபால இது வருது. அதுபோல ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு இவரும் ஒரு கொல்லர், அடிமை. உம்முல் அன்மார்ங்கிற ஒரு பெண்ணுக்கு அடிமை இவங்க. அந்த பெண் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லொன்னா கொடுமைப்படுத்தினார். இரும்பு பாலத்தை எடுத்து நெத்தியில, விலாவுல, நெஞ்சில எல்லாம் அப்படியே குத்தி குத்தி தேய்ப்பானாம். அந்த கொல்லப்பட்டறையில் உள்ளதை எடுத்து ஒரு நேரத்தில் நெருப்பு கங்குகளை விரித்து அதன் மேல் படுக்க வைத்திருந்தார்கள். இடுப்பில் உள்ள கொழுப்பு உருகி அந்த நெருப்பு கங்குகளை அணைத்ததாம். அதுபோல அன்னை ஜென்னீரா ரலியல்லாஹு அண்ணா இவங்க ரோம தேசத்து பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை அடிச்ச அடியில, அடி எந்த அளவுக்கு அடினா இவர்களுடைய இரண்டு கண் பார்வையும் போய்விட்டது, கண்ணே போயிச்சு. உடனே என்ன பண்ணானுங்க, கண் பார்வை போனவங்களை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சொன்னானுங்க, லாத் இவளுடைய கண்ணை பறித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் துன்பம் தாங்காமல் வந்து நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, அல்லாஹ் அவர்களுடைய பார்வையை திருப்பி கொடுத்து விட்டார். அதுபோல உம்மு உபைஸ் அஸ்வத் இப்னு யாகூஸ் என்பவருடைய அடிமையாக இருந்தாங்க பெண்கள். இவங்கெல்லாம் கொடூரமான வேதனை இவங்களுக்கும். அம்ரு இப்னு அதியினுடைய ஒரு பெண் அடிமை. இதெல்லாம் சொல்லணும்னா நிறைய போயிட்டே இருக்கும். அன்னஹதியா இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளையும் போட்டு அடி விழுத்துக்கிட்டான். அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக மேலான சொர்க்கத்தை கொடுப்பானாக. நபி அவர்களோடு அவர்கள் இருக்கும் பொழுது நம்மையும் அவர்களோடு சேர்ந்து இருக்க செய்வானாக. இந்த எல்லா அடிமைகளையும் வாங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் உரிமை விட்டார். கடைசியில் பார்த்தானுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நிறைய தொழுகிறார் அப்படின்னு சொல்லி தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே கயிற்றுல கட்டி அடி. ரெண்டு பேருக்குமே ஒரே கயிற்றால் பிணைக்கப்பட்டவர்கள்னு ஒரு பட்ட பெயரும் ரெண்டு பேருக்கு இருக்கு. நௌஃபல் இப்னு ஹுவைலித் என்பவன் செய்த வேலை இது. ஒன்னா தொழுகிறாங்கன்னு தானே அடிச்சான். அடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அடிச்சு நல்ல கைத்துல கட்டி வச்சு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு விட்டுருவான். திருப்பி ரூமை திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் நின்று தொழுதுகிட்டு இருப்பாங்களாம். அல்லாஹ்வினுடைய அற்புதம், கராமத்து சஹாபாய். சஹாபாக்களை எல்லாம் இப்படி செய்தும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு உடனே டக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல தாவிட்டாங்க.
ஏற்கனவே உங்களுக்கு அபு லஹப் எந்த அளவு கொடூரமானவன் என்பதை பற்றி சொல்லி இருந்தேன். அவனுடைய இரண்டு பிள்ளைகள் உத்துபா உத்தைபா, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ருக்கையா உம்மு சலம் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு மகள்களையும் கட்டி கொடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ரெண்டு பிள்ளைகளையும் நிர்பந்தப்படுத்தி ரெண்டு பேரையும் தலாக் கூட வச்சு ரெண்டு பேரையும் விவாகரத்து பண்ணிட்டான். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரெண்டு பேரையும் கட்டி கொடுத்தார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல ஒரு மகன் பிறந்தார்கள், அப்துல்லா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. உடனே அபு லஹபுக்கு ஒரே சந்தோஷம், அவர் அபுத்தர், சந்ததியற்றவர் முகம்மது, இவரெல்லாம் நபின்னு வந்துட்டாரு அப்படின்னு ரோடு ரோடா போய் சத்தம் போட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு தான் ஆயத்தை இறக்குவான், அவன் தான் ஆண்மையற்றவன், அவன் தான் சந்ததியற்றவன், நீர் அல்ல யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைதிப்படுத்தினான். பெண்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அபு லஹபினுடைய மனைவி உம்மு ஜமீல் அபு சுஃபியானுடைய சகோதரி. இவங்க அபு சுஃபியான் தெரியும்ல, உமையாக்கள், அபு சுஃபியானுடைய சகோதரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற வார இடங்களில் எல்லாம் முள்களை நிரப்பி வைப்பது, முட்களை நிரப்பி வைப்பது, காலில் குத்தட்டு. அல்லாஹ் இவர்களுக்கு ஹம்மாலத்தல் ஹத்தபுனே பேர் சொல்றான், விறகு சுமப்பவள். இவளுக்கும் அல்லாஹு தஆலா நோவினையை கொடுப்பான், அபு லஹபுக்கும் நோவினையை கொடுப்பான், இவளுக்கும் நோவினையை கொடுப்பான் என்று ஹம்மாலத்தல் ஹத்தப், இவ்விருவருக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்தினுடைய தீயை ரெடியாக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, தப்பத் யதா அபி லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ஜாத லஹபின் வ இம்ராஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். அபூலஹபோடு சேர்ந்து எரிகொள்ளியில் இந்த ஹம்மாலத்தல் ஹத்தப் உம்மு ஜமீலும் சேர்ந்து எரிவாள் என்று அல்லாஹ் அவர்கள் மீது சாபமிட்ட வார்த்தைகள் தான் தப்பத் யதா அபி லஹப். இவங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறவங்க இவன் என்ன பண்றான், அபூலஹபினுடைய இந்த கொடுமை தாங்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாள் இந்த ஆயத்து இறங்குது, தப்பத் யதா அபி லஹபுங்கிற ஆயத்து இறங்குது. அல்லாஹ்வே சபித்து விட்டான் என்ற ஆயத்து இறங்கினவுடனே உம்மு ஜமீலுக்கு தாங்க முடியல. குளவிக்கல் இருக்குல்ல, குளவிக்கல், குளவி பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாம் கிரைண்டரு, இப்போ கீழே சுற்றுது, முந்தியெல்லாம் மேலே சுற்று, இப்போ கீழே சுற்றுது. குளவி, அம்மி குளவின்னு ரெண்டு இருக்கும், அம்மி கீழே இருக்கும், மேலே குளவின்னு ஒன்று இருக்கும், நல்ல பெரிய கருங்கல் அது, அது சாதாரணமாக தூக்க முடியாது. அந்த குளவி கல்லை தூக்கிட்டு வாரா காபத்துல்லாவுக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எம்மேலே சாபம் போட்டு யார் அந்த குர்ஆன் ஆயத்தை சொன்னது அப்படின்னு அங்கிருந்து ஓடி வாரா. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அவருடைய கண்ணை குருடாக்கி விட்டான், பார்க்க முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறாரு, கேட்கிறாங்க அந்த உம்மு ஜமீல் கேட்கிறான், முகமதை பார்த்தீங்களா? அந்த ஆள் எந்த வாயால சொன்னானோ அந்த வாயால் அந்த குளவி கல்லை வச்சு பேத்துருவேன்னு சொல்ல வர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொன்னாங்க, முகமது என்றைக்கும் போய் பேச மாட்டார், உண்மையை தான் பேசுவார், அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, அப்படியே போயிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்கத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபிகிட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த வந்து ஏன்ட்ட கேட்கிறாள், உங்களை தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பார்ப்பதை விட்டும் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவருடைய பார்வையை தடுத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பெரிய தார், தார் என்பதாக அரபியில் சொல்லப்படும், அதாவது நிறைய வீடுகள் இருக்கின்ற பைத்துன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு, தார்னா நிறைய வீடுகள் இருக்கின்ற ஒரு தார். இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல நிறைய வீடு இருக்கும், இது சில வீடுகளில் சுவர் இருக்கும், சில வீடுகளில் சுவர் இருக்காது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு இந்த விரோதிகளுடைய வீடால் சூழப்பட்டிருந்தது. பக்கத்து பக்கத்து அபு லஹப் அடுத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன்னா நம்ம வீடு மாதிரி பக்கத்து வீடுன்னு நினைக்காதீங்க, செவரே கிடையாது. ஹக்கம் இபின் அபில் ஆஸ்
அவன் இந்த பக்கம் வீடு. உக்பத் பின் அபி முயீத் அவன் அடுத்த பக்கம் வீடு. இப்னு இஸ்ஹாக் சொல்றார், இந்த கொடுமைப்படுத்தினாங்கல்ல இவங்களை, ஹக்கம் இப்னு அபில் ஆசை தவிர, ஹக்கம் இப்னு அபில் ஆசை தவிர மீதி யாரும் இஸ்லாத்துக்கு வரல. என்ன செய்வான் இவங்கெல்லாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஆட்டு குடல், மலக்குடலை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே மூஞ்சி மேல போட்டுருவாங்க. சாப்பிடுறதுக்காக வேண்டி சோறு சமைப்பதற்கு உலை வைக்கும் பொழுது அல்லது ரொட்டி சுடுவதற்கு ஏதாவது செய்யும் பொழுது இந்த இதே மாதிரி சாணி குடலை கொண்டு வந்து சட்டியில் போட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியல. அதனால என்ன பண்ணாங்க, பக்கத்தில் ஒரு சுவர் கட்டினாங்க. சுவர் கட்டியதற்கு பிறகு என்ன பண்ணானுங்க, மலத்தை எடுத்து வீட்டில் போட்டாங்க. வரலாற்றில் வருகிறது, ஒரு குச்சை எடுத்து ஒவ்வொரு மலமா அப்படியே தூக்கி தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போட்டாங்க. போட்டுட்டு கேட்டாங்களாம், அண்டை வீட்டாரோ அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையா இதெல்லாம்? அவ்வளவுதான் கேட்க முடியும். என்ன பண்ணுங்க, அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு அழகா? வேற ஒன்றும் சொல்லலை. இத்தனை கொடுமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். இதில் உச்சகட்டமாக ஒன்று நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவினுடைய முற்றத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் பார்க்கிறான், எல்லாரையும் ஒன்னா கூட்டினான். கூட்டி சொன்னா, இன்ன வீட்டார் இடத்திலே, இன்ன குடும்பத்தவர் இடத்திலே ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய மலக்குடல் நிறைய இருக்குது. யாராவது உங்களில் துணிச்சல் மிக்கவர் அந்த மலக்குடலை எடுத்து கொண்டு வந்து இந்த பெருமானாருடைய முஹம்மதினுடைய கழுத்தின் மீது போட்டு அவர் சஜ செய்ய முடியாம ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே உக்பத் பின் அபி முயீத் இவன் நேர போய் ஒட்டக குடல், மாட்டு குடலே தாங்க முடியாது, ஒட்டக குடல் எவ்வளவு பெருசா இருக்கும், அப்படியே எடுத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தின் மீது போட்டு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கழுத்தை தூக்க முடியல. இப்னு அப்பாஸ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செயலை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, நான் கையாலாகாதவனாக இருந்தேன், யாருமே பக்கத்தில் போக முடியாது. நான் சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னேன், உங்களுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று. பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த மலக்குடலை எல்லாம் அகற்றி நபி அவர்களை மேலே எழுப்பி அவர்கள் மீது தண்ணீர் ஊற்றி அவர்களை சுத்தம் செய்து அந்த இடத்திலே நின்று கேட்டார்கள், உங்களிலே ஒரு மனிதன் கூட நல்ல மனிதன் இல்லையா? என்னுடைய தந்தை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறீர்களே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஃபாத்திமா ஒரு மனைவியினுடைய வேலையையும் செய்தார்கள், ஒரு தாயினுடைய வேலையையும் செய்தார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப அன்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டால் வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் ஃபாத்திமாவை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு கையோடு கை சேர்த்து உள்ளே அழைத்து வந்து நபியே உட்கார வைப்பாங்களாம் மகளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். சக்கல் வடிவத்திலே நபி அவர்களை போன்று தோற்றமுடையவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின்னால கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயம் வரும், அந்த நேரத்தில் நாம் அதை காண்போம். இவ்வளவு பெரிய மிகப்பெரும் கொடுங்கோன்மையான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இந்த பயங்கரமான இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நபி கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ், யார் யார் இதில் ஈடுபட்டிருந்தார்களோ அத்தனை பேர் மேலேயும் சாம்பல் செஞ்சிரு, ஏன்னா அவ்வளோ கொடுமை. அபு ஜஹல், அபு லஹப், உக்பத் பின் அபி முயீத் எல்லார் மேலேயும் ஏறத்தாழ ஏழு பேருடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஏழாவது பெயர் மட்டும்தான் அறிவிப்பாளர் எனக்கு தெரியலன்னு சொல்கிறார். அந்த ஏழு பேரும் பத்ருடைய யுத்தத்திலே கொல்லப்பட்டார். ஏழு பேரும் கொல்லப்பட்டார். பதர் காலையில் நடக்க போதுன்னா நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை சுற்றி வந்து சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் உத்பா கொல்லப்படுவான், இந்த இடத்தில் உதைபா கொல்லப்படுவான், இந்த இடத்தில் உக்பத் பின் அபி முயீத் கொல்லப்படுவான் என்று ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் வரைக்கும் சொல்லி சொன்னாங்க இவங்கெல்லாம் இறந்துருவாங்கன்னு. அடுத்த நாள் காலையில் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு.
அந்த ஹதீஸ்ல வரும், மக்கா தன்னுடைய ஈர குலைகளை துப்பி இருந்தது. அதாவது மக்காவினுடைய ஈர குலை துண்டுகள் பத்ரில் வந்து கலந்துகிட்டாங்க. இந்த செயலின் காரணமாக நபியினுடைய பத்துவா அத்தனை பேரும் அழிந்தார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தினுடைய ஆயத்தும் இறங்குச்சு, நபியே இப்படிப்பட்ட சாபமிடக்கூடியவராக உண்மை நாம் அனுப்பவில்லை, நீங்க செய்யாதீங்கன்னு வேறு சில சம்பவங்களுக்காக வேண்டி இறங்குது. அந்த நேரத்தில் வரும்பொழுது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்து இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்க இயலாததின் காரணமாக அடுத்த நடவடிக்கையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை வந்தது. அது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். கேள்வி பதில். தஸ்பீஹ் தொழுகை ஜமாஅத்தாக தொழலாமா, தொழக்கூடாது என்றால் ஏன்? தொழலாமான்னு கேட்டால் கேள்வி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், தெரியலைன்னு அர்த்தம். தொழக்கூடாது என்றால் ஏன்னா இப்போ ஏதோ பதில் தெரிஞ்சிருக்கு. தஸ்பீஹ் தொழுக ஜமாஅத்தாக தொழக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தஸ்பீஹ் தொழுகையை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை, ஒரு அசர் தான் காணப்படுகிறது. அசர் அப்படின்னா சஹாபியினுடைய ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அசர் அறிவிப்பு காணப்படுகிறது. அவர்கள் தஸ்பீஹ் தொழுததாக சஹாபாக்களுடைய செயலையும் பின்பற்றலாம் என்று நமக்கு ஆதாரங்கள் இருப்பதால் அந்த சஹாபியினுடைய செயலை முறைப்படுத்தி நாம் தஸ்பீஹ் தொழுது கொள்ளலாம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் ஜமாஅத்தாக அதை தொழக்கூடாது. ஜமாஅத் தொழுகை தஸ்பீஹ் தொழுகையில் இல்லை, தனித்தனியாகத்தான் தொழணும். நான் என்னுடைய ஜக்காத்து தொகையை இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கொடுக்கலாமா, அமைப்புகள் பற்றி எப்படி ஆராய்வது? தாராளமாக இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கொடுக்கலாம். உதாரணமாக நம்மளுக்கு இஹ்லாஸ் ட்ரஸ்டே இருக்குது, நீங்கள் கொடுங்க. இதை பற்றி ஆராயறதுக்கு என்ன இருக்குது? வெளிப்படையாக எவைகளினுடைய செயல்கள் தெளிவாக தெரிகிறதோ அவர்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, வெளிப்படையாக தெரியுது அவர்கள் கொடுக்கின்றார்கள். அந்த மாதிரி உறுதி தெரியும் பொழுது நீங்கள் அவைகளுக்கு கொடுக்கலாம். இதில் ஆராய்ச்சி செய்து சொல்வது அப்படிங்கிறது, இப்போ நான் ஒவ்வொரு அமைப்பை பற்றியும் நான் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் ஒருத்தவங்களை சொல்லி இன்னொருத்தவங்களை விட்டதாக மாறிடும். உதாரணமாக இஸ்லாமிய இயக்கங்களே இருக்கிறாங்க, பல்வேறு விதமான நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்குது. சிறைவாசிகள் இருக்கிறாங்க, ஜாமீனில் வெளிவர முடியாமல் அவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது. அதுபோல அமைப்புகள் நலிவடைந்தவர்களுக்கு ஜக்காத்தினுடைய ஃபண்டை கொண்டு கொடுக்குறாங்க. யார் ஜக்காத்தை முறைப்படி நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதில் எவ்விதமான தவறும் இல்லை. அப்படி இன்றைக்கு எந்த அமைப்புகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. தஸ்பீஹ் நஃபில் பற்றி கூறுங்கள். 300 முறை மூன்றாம் கலிமா ஓத வேண்டுமா? இப்போதான் சொன்னேன் தஸ்பீஹ் நஃபிலுடைய விஷயம். இதில் தஸ்பீஹ் ஓதுவதை பற்றி வருகிற சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். ஒரு ரக்காத்தில் 75 தடவை, ரெண்டு ரக்காத்தில் 150, நாலு ரக்காத்தில் எத்தனை தடவை வரும்? 300 தடவை வரும். திரும்பவும் சொல்கிறேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட அறிவிப்பல்ல, சஹாபாக்களுடைய அசர், சஹாபாக்களுடைய செயல்பாடுகளில் காணப்படுகிறது. எனவே இந்த தொழுகை சஹாபாக்களும் எங்களுடைய வழிகாட்டுதல் தான், அவர்களை பின்பற்றுவதும் எங்களுக்கு நேர்வழிதான் என்று உறுதி கொண்டவர்கள் தாராளமாக இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். அடுத்து, தொழுகையில் கவனம் செலுத்த கண்களை மூடி தொழலாமா? கண்டிப்பாக கண்களை மூடி தொழக்கூடாது. கண்களை திறந்து தொழுவதுதான் தொழுகை. கண்களை மூடி தொழுத தொழுகைகள் நாளைக்கு எப்படி இருக்குங்கிற நிலைமை தெரியாது. கண்ணை மூடினாதான் எல்லாருக்கும் ஓர்மை வருமே, கண்ணை திறந்து எப்படி ஓர்மையாக்குறது? பயிற்சி தேவை. அது அப்படியே கண்களை திறந்து சஜிதாவினுடைய இடத்தை பார்த்து அல்லாஹுவை எண்ணி அந்த தொழுகையில் நீங்கள் லயிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த கவனம் வரும், அந்த ஈர்ப்பு வரும். அதனால கண்டிப்பாக தொழுகையில் கண்களை மூடக்கூடாது. தஹஜ்ஜுத் தொழுகை நஃபில் அல்லது சுன்னத்தா? சுன்னத்தான தொழுகை. தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகை சுன்னத்தான தொழுகை. கத்தம் பாத்தியா ஓதலாமா? எத்தனை தடவை கேட்கிறேன். இறந்தவர்களுக்கு குர்ஆன் கத்தம் செய்கிறாங்க, இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கா?
இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப், நற்காரியங்களை இறந்தவர்களுக்காக வேண்டி செய்வது. உதாரணமாக ஒரு கிணறு வெட்டுறது, தண்ணி கொடுக்கிறது, பள்ளிவாசல் கட்டுறது, சதக்கா தான தர்மங்கள் செய்வது, அதே போல குரான் ஓதுவது. இது மிகச்சிறந்தது. யார் குரா இப்போ சதக்கா செய்யறது, தான தர்மங்கள் செய்யறதெல்லாம் இன்னொருத்தவங்கள்ட்ட செய்யலாம். குரான் ஓதுவது யார் அதற்கு உரிமைப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த குரானை ஓதி அல்லா இவர்களுடைய மறுமைக்கு இதை நீ ஒரு நல்லமலாக கொண்டு போ அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். ஈசால் சவாப் இது. 313 யாசின் பத்ரு சஹாபாக்கள் ஓதலாமா? அல்லாஹ்வுடைய கிருபையால பத்ரு சஹாபாக்கள் கண்டிப்பாக சொர்க்கவாதிகள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாலபா அப்படின்னு ஒரு சஹாபியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாலபா தெரியுமா? யாராவது சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. யாருக்கும் தெரியலையா? ஒரு சஹாபி ஜகாத் கொடுக்காம ரொம்ப பிற்படுத்திக்கிட்டே வருவார். ஜகாத்தை போய் கேட்கும் பொழுது, இது என்ன ஜிசியாவினுடைய சகோதரி மாதிரி இருக்குதா, இதை வந்து என்ன கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு அவருடைய விஷயத்தில் கண்டித்து ஆயத்துக்கள் இறங்கிய உடனே அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து தம் மேல தலையில மண்ணள்ளி போட்டுக்கிடுவார். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் வந்து ஜகாத்தை கொடுப்பார், அப்பவும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் வந்து கொடுப்பார், அப்பவும் ஜகாத்தை எடுத்துக்கிற மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் வந்து கொடுப்பார், அப்பவும் ஜகாத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவர் இறந்து விடுவார் என்பதாக இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, கை தூக்குங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க. இந்த சாலபா பத்ருடைய சஹாபி. சாலபா யாரு? அதனால இந்த சம்பவமே ஆதாரமற்ற சம்பவங்கள் நிராகரிக்கிறாங்க முஹத்தீஸுகள். இது சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறாங்க, மௌதுங்கிறாங்க. பத்ரியான ஒரு சஹாபியை அல்லாஹு தஆலா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு செயலுக்கு ஈடுபடுத்த மாட்டான். இதில் இருக்கின்ற அறிவிப்பாளர்களே பல பொய்யர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பையே நிராகரிக்கிறாங்க. ஒரு பெரிய ராஜ துரோக குற்றம் இழைத்தார் இன்னொரு சஹாபி ஃபதஹ் மக்காவினுடைய நேரத்தில். அவரும் ஒரு பத்ரி சஹாபியா இருந்ததுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி செய்யும் தவறுகளை கூட பத்ரியின்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவதாக வாக்களித்திருக்கின்றான், அவரை நாம் குற்றம் பிடிக்க முடியாதுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாளை உள்ள போட சொல்லிட்டாங்க, எதுவும் செய்யக்கூடாது. எனவே பத்ரு சஹாபாக்கள் மிக உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு நம்ம யாசியும் ஓதி ஈசால் சவாபு செஞ்சு நன்மையை சேர்க்கணுங்கிறது ஒண்ணு இல்லை. இருந்தாலும் நீங்க ஓதுறீங்க, உங்களுக்கு சொல்றீங்க, அது வேறு விஷயம். உங்களுக்கு முதல்ல நீங்க யாசினை ஓதுங்க, உங்களுக்கு ஓதுங்க. ஓதி அல்லாஹ் யாசின்ல என்ன சொல்றாங்கிறதையாவது பாருங்க. என்ன ஆகி போச்சுன்னா மூத்தானவங்களுக்கா யாசினை வச்சுட்டேன். அல்லாஹ் குர்ஆன உயிரோட இருக்கிறவங்களுக்கு இறக்குனா, யாராவது மூத்தா போனாதான் பரன் மேல இருக்கிற குர்ஆனையெல்லாம் தூசி தட்டி வெளியெடுக்கலாம். எடுத்து ஆஜத்தை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, ஓது. என்னப்போ உயிரோடு இருக்கும்போது குரான் அது இல்லை. ரமலானுடைய காலம், குரான் ஓத வேண்டிய காலம், எல்லா மஸ்ஜிதுகளும் சிறப்பாக இருக்குது. ஆனால் குரான் ஓதப்படுகிறதா அப்படின்னா இல்லை. ரமலானுடைய காலங்களில் குரானுடைய மஜ்லிஸுகளால் மஸ்ஜிதுகள் நிறைய வேண்டும். அதனால குரானை முதலில் நமக்கு ஓதுவோம், பொருளை உணர்வோம். யாசின் எந்த ஒரு மனிதனாவது ஒழுங்காக விளங்கிக் கொண்டால் அவன் ஆகிரத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி விடுவான். ஏன்னா அதுல பூரா ஆகிரத்தை பத்தி தான் வருது. ஒரு ஆயத்து வருது அதுல, வம்தாஸுல் யௌமா அய்யுஹல் முஜ்ரிமூன், நாளை மறுமையில எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டப்படும் பொழுது நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து வருவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், தீயவர்களே பாவிகளே, நல்லவர்களோடு கலந்து மறைய முயற்சிக்கின்றீர்களா? நீங்கள் தனியாக பிரிந்து நில்லுங்கள்.
அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் ஒரு நாள் இரவு பூரா ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் நாளைக்கு இந்த கூட்டத்தில் தன்னை கொண்டு வந்துட்டா என்ன செய்யறது, நமக்கு என்ன கவலை இருக்கு? அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்களும் ஒரு இரவல்ல, இரு இரவல்ல, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் நினைச்சு 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 நீங்க அழுவலாம். அந்த மாதிரி ஆயத்துக்கு. எனவே குர்ஆனை இறந்தவர்களை விட உயிர் உள்ளவர்கள் அதை எடுத்து ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது ஜமாத்து வைப்பதால் அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள், வைக்கக்கூடாதா? விளக்கவும், தாராளமாக வைக்கலாம். இரண்டு ஜமாத்து வைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை, அப்படியெல்லாம் தடுக்க வேண்டாம். உள்பள்ளியில் உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னா வெளிப்பள்ளியில் நின்று வச்சு தொலை சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு ஜமாத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம மெதுவாக போய் தொழுதுக்கலாம். இந்த இந்த சோம்பேறித்தனம் செய்யக்கூடாது. ஜின் சைத்தான் உருவானதை பற்றி சுருக்கமாக விளக்கவும். மனிதர்கள் உருவானதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஜின்கள் அவர்களுக்கு முன்னாலேயே உருவாக்கப்பட்டு விட்டார்கள். மனிதர்கள் எப்படி மண்ணால் படைக்கப்பட்டார்களோ அதுபோன்று ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் உருவான விதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதை அல்லாஹ் தெளிவாக சொல்றான். ஜின்களை எப்படி படைச்சேன்னு சொல்லல, ஜின்களை உங்களுக்கு முன்னாலேயே இந்த உலகத்திலே நாம் விட்டு வைத்திருக்கின்றோம். அந்த ஜின்களில் ஒருவர் தான் சைத்தான், இபிலீஸ். இபிலீஸ் தலைவர் மீது உள்ளாலும் சைத்தான், சிசிய கோடிகள் அவன் சொல்ற வேலையை இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எனவே இவர்கள் உருவான விதத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா விட்டலாச்சாரியர் கதையை தான் சொல்லணும். உலகம் அழியும் நிலை எந்த நிலையில் உள்ளது? சரியான கேள்வி. கிட்டத்தட்ட கடைசி நிலைக்கு வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள்லாம் எல்லாம் ஏகதேசம் வந்துகிட்டே இருக்குது. பெரும்பெரும் அடையாளங்கள் இன்னும் வரல. பெரிய அடையாளங்கள் இருக்குதுல்ல, உதாரணமாக சூரியன் இப்போ எங்கே உதிச்சுக்கிட்டு இருக்குது? ஆ, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, கிழக்கு உதிச்சுக்கிட்டு இருக்கு, மேற்க மறையுது, இது நேரம் மாறி நடக்கும். சூரியன் அதாவது இன்னைக்கு நைட்டு இது இங்கே போயிருக்குதுல்ல, இங்கிருந்தே எப்போ உதிக்குமோ அப்போ என்ன வரும், கியாமத்து வரும். ஒரு பெரிய நெருப்பு எல்லோரையும் விரட்டி கொண்டே வந்து ஒரு இடத்துல என்ன செய்யும், சாம் தேசத்திலிருந்து வந்து ஒரு பெரிய நெருப்பு எல்லோரையும் அழிக்கும். தாபத்துல் அருள் என்ற ஒரு மிருகம் பேசும், தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி நடக்கும், எல்லா இடங்களிலும் செல்வம் பெருகும், ஒரு முஸ்லீம் கூட இல்லாமல் அழிக்கப்படுவான், பிறகு முழுக்க முஸ்லீம்களே எல்லோரும் இருப்பார்கள். இந்த நிலைகள்லாம் வரல, இந்த நிலைகள் வரல. இந்த நிலைகள் வந்ததற்கு பிறகுதான் கியாமத்து வரும். இந்த பேரடையாளங்கள் இருக்கின்றது அல்லவா, உதாரணமாக தஜ்ஜால் வாரது, ஈசா அலை இஸ்லாம் வாரது, சூரியன் வந்து ரொம்ப கடைசியில், சூரியன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த சூரியன் உதித்த திசையிலேயே திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா யாராவது ஈமான் கொண்டால் கூட அது ஏற்கப்படாது. ஏன்னா சக்கராத்துடைய நேரத்தில் ஈமான் கொள்றது மாதிரி அது, அது அடையாளங்கள் எல்லாம் வெளியே தெரிந்ததற்கு பிறகு. ஆனால் அதற்கு பிறகும் பல நூறு வருஷங்கள் உலகம் இருக்குமா? அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மூத்தாரத்துக்குள்ள உலகம் அழிஞ்சிடாது, நல்ல அமல்களை செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். பருவம் அடைவது சுன்னத்து, வளைக்காப்பு, காது குத்து நடத்துவது கூடுமா? எப்படி நடத்துவது? பருவம் அடைவது, நம்முடைய வீட்டில் என்னுடைய மகள் பருவத்திற்கு வந்து விட்டால், வயது வந்துடுச்சு அப்படிங்கிறத ஒரு செய்தியாக சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா அப்போதான் நம்ம வீட்டில் கல்யாணத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்குது, மாப்பிள்ளைகள் வரலாம் அப்படிங்கிறத ஒரு சமூகத்திற்கு அறிவிக்கக்கூடிய செயல். அதுக்காக வேண்டி ஏதாவது அனாச்சாரங்களை நடத்தி நீங்கள் செய்கிறத நான் சொல்லலை, ஒரு செய்தியாக சொல்லலாம். அது மாதிரி சுன்னத்து, சுன்னத்துங்கிறது ஹத்னாவை சொல்கிறாங்க, விருத்த சேதனம். இது ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய மேட்டராக இருந்துச்சு. அதனால் வீட்டில் ரேடியோ செட்லாம் கட்டி பந்தல் போட்டு பிரியாணி ஆக்கி கக்கடா வெட்டி பெருசாக கொண்டாடினாங்க. இப்போ காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிடுறாங்க, டக்குன்னு ஆஸ்பத்திரியை கொண்டு போகிறான், அல்லது பிறந்து குழந்தை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயோ அல்லது ஏழு நாள்லேயோ மேட்ரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். சுண்ணத்து நடந்துச்சா இல்லையானே தெரியாது நிறைய பேருக்கு, வளரும் போதே அவங்களுக்கு தெரியாது நமக்கு சுண்ணத்து. முந்தி அப்படி இல்லை, 12 வயசு 13 வயசு வரைக்கும் மாடு மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் சுண்ணத்து எடுப்பாங்க.
அதுக்கு பேர் சுண்ணத்து கல்யாணம்னே பேர், கல்யாணம், சுண்ணத்து கல்யாணம். அதுக்கு இன்விடேஷன்லாம் அடித்து எல்லாருக்கும் விட்டு அது ஒரு பெரிய விருந்து போட்டு அவனுக்கு மாலையெல்லாம் போட்டு பலி கொடுக்குற ஆடு மாதிரி, குறுபாடி ஆடு மாதிரி மாலை போட்டு அதை அந்த சுண்ணத்தை எடுக்கிற ஒரு வெளியில் அன்னைக்கு ராத்திரி கிடக்க இவனுக்கு திக்கு திக்குன்னு அடிக்க அடுத்த நாள் காலையில் இருந்துருச்சு உதப்பேன்னு சொல்ல. அப்படிலாம் ஒரு காலம் அது. இப்போ நீங்கள் இது போட்டு கேட்டுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இப்போ அது மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. அது மாதிரி வளைகாப்பு, வளைகாப்புங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல், இது மாற்று மதத்தார்களுடைய செயல் அது. ஆனால் இவங்க அந்த நேரத்தில் தங்களுடைய தாய் வீட்டிற்கு போகிறத அந்த பெண் விரும்புவோம் அப்படிங்கிறதுனால தாய் வீட்டுக்கு போகலாம், அதில் தவறு கிடையாது, அது மார்க்கம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வளைகாப்புங்கிறது என்னது, அந்த மாதிரி ஒரு செயல், அது வளை அது என்ன, இப்போ வளையெல்லாம் நிறைய போடுவாங்களோ, ஆ நிறைய நிறைய வளையெல்லாம் போட்டு ஜம்முன்னு போகிறது, ரைட். அடுத்து காது குத்து, அதுதான் கன்று வந்துருச்சுங்க. எவன் வீட்டில் வச்சு காது குத்திட்டு இருக்கிறான், நேரம் கடைக்கு போகிறான் டொங்கிங்கிறான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், கம்மலை மாட்டி விட்டுறேன். அதெல்லாம் ஒரு நேரம், இது எந்த காலத்தில் உள்ளவங்க இப்படி கேட்டுக்கிறாங்கன்னு தெரில, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள ஆட்கள்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இதெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, இதெல்லாம் காலப்போக்கிலேயே அழிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு பெரிய சரியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் இதையெல்லாம் பெரிய அனாச்சாரங்களை முன்னிறுத்தி நடத்துவது கூடாது. யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களோட விஷயத்தை சொல்லி தடுங்க. இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பற்றி கவலை அதிகமாக உள்ளது எனக்கு தான் இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ், என்ன செய்யறது, எல்லாரையும் பற்றி கவலையாக தான் இருக்குது. பெண் பிள்ளைகளையும் நம்ப முடியல, ஆண் பிள்ளைகளையும் நம்ப முடியல, யார் எந்த நேரத்தில் எங்கே போவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் தான் சொல்கிறான் இல்லை எனக்கு கல்யாணம் வேண்டாங்கிறான் அந்த பிள்ளை, அப்போ தான் அந்த இவனாவது சொல்கிறான் எனக்கு கல்யாணம் வேண்டாம், அந்த பிள்ளை காணாமல் போயிடுது, எங்கேன்னே தெரிய மாட்டேங்குது. மூணாவது மாடியிலிருந்து கீழே இறங்கிருது பொம்பளை பிள்ளைங்க. விஷயம் தெரிஞ்சு எல்லா கதவையும் அடைச்சு வச்சாலும் ஏதாவது கதவு வழியா போயிடுது வெளியே. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரொம்ப கவலையாக தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி கவலையா இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் கவலையாக தான் இருக்குது. என்ன இதுக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம தர்பியத்து தான் செய்யணும். அல்லாஹினுடைய மார்க்கத்தை புரிய வைக்கணும், அல்லாஹினுடைய அச்சத்தை ஊட்டணும், மார்க்கத்தை தெளிவாக உங்களிடத்தில் சொல்லணும், நாமும் அவர்களோடு பழகும் முறையில் கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும், கொஞ்சம் லிபரலாக பழகணும். அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய பயத்தை ஊட்டி வைக்கணும் எல்லா நேரங்கள்லையும். குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இருக்கிற இந்த மெகா தொடர், மகா தொடர், நெடுந்தொடர், இதையெல்லாம் முதல்ல கட் பண்ணணும் வீட்டை விட்டு. இதில் தான் எல்லாத்தையும் வழி சொல்லி கொடுக்குறான், நீ எப்படி ஓடணும், யார் யாரை வச்சுக்கிடணும். இதுக்கு பூரா ஸ்கிரிப்ட் எழுதுறது யாரு, இவன் தான் எழுதிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துருந்த பிள்ளைங்க என்ன செய்யறதுன்னா, நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அரவிந்த் சாமி மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறது. இவன் என்னவோ அவளுக்கு வேற ஏதாவது நான் இப்போ சொன்னால் அது ஒம்பா போயிடும், இதாவது ஆம்பளையாக போயிடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் கிடைப்பான் இவன் நினைக்கிறது. அது இவன் போய் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான், அதோட கசக்கி பிடிஞ்சி விட்டு முடிஞ்சுது காரியம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாவலில் தான் நம்ம விட வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாலும் இந்த ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனு எல்லா முசீபத்தையும் கையில் கொண்டு வந்துருச்சு. அங்கே போய் இங்கே போயெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, எதையும் இருந்த இடத்துலேயே எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதனால் இதனுடைய ஆபாசங்கள் அசிங்கங்கள் இதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வைக்கணும். உருது முஸ்லீம்களையும் தமிழ் முஸ்லீம்களையும் இணைந்து திருமணம் பண்ணுறது காரணம் என்ன? உருது முஸ்லீம் இருப்பாங்க, தமிழ் முஸ்லீம், ரெண்டு பேரும் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியத்துன்னு தடை சொல்லலை, உருது முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் குஃபு கிடையாது. அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய மொழி எல்லாம் வேற. தமிழ் முஸ்லீம்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய கலாச்சாரம், மொழி வேற, உணவு பழக்க வழக்கங்கள் வேற, ட்ரெஸ் கோடு வேற, இவர்களுடைய நடைமுறை பாவனைகள் வேற, அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் வேற. எப்படி ஒத்து வரும்? சில நேரங்களில் இது ஒத்து வராம மன முறிவாய். அதனால அதெல்லாம் உங்களுடைய நிலையை பொறுத்தது. குஃபுவானா கிடையாது, அதாவது பொருத்தம் சொல்லுவாங்கல்ல, பொருத்தங்கிறது இவங்க பண்ணக்கூடிய பொருத்தத்தை சொல்லலை. யாரு மற்றவர்கள் பொருத்தம் பார்க்குறாங்க அந்த பொருத்தம் இல்லை. இஸ்லாத்திலும் பொருத்தம் இருக்கிறது, குஃபுன்னு பேர் அதுக்கு. நல்ல படித்த பிள்ளையாக இருக்கும், ஆக அடிமாட்டில் ஒருத்தனை கட்டி கொடுத்துட்டா அங்கேயே சண்டை வந்துடும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அது மாதிரி இவன் நல்லா படித்தவனாக இருப்பான், ஒன்றுமே படிக்காத பிள்ளையை கட்டி கொடுத்து தான் அவன் என்ன செய்வான், இதை போட்டு உதைக்க ஆரம்பிச்சிருவான்.
ரொம்ப உயர்ந்த குலத்தில் உள்ளவங்கள சாதாரண தாழ்ந்த குலத்தில் உள்ளவங்க முடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு முடிச்சாங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வந்துடும். அதனால இது இதில் இதில் இதுக்கு பேரெல்லாம் குஃபு, அது என்ன சொல்றது, பொருத்தம். அதில் இந்த மாதிரி மொழி பிரச்சனைகள் மாறி முடிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. சமையலே ஒரு நாள் சரியில்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன திட்டினாலும் உங்களுக்கு எதுவுமே வராது. ஏன்னா இந்த திட்டு வந்து ஒரு திட்டாவே தெரியாது உருது பேசுறவங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு தடவை புரியாம இருக்கலாம், ரெண்டு தடவை புரியாம இருக்கலாம், மூணாவது தடவை புரியாம இருக்கும்போது சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும், அதுக்கு பிறகு மனமுறிவு வந்துடும். அதனால இவைகளை பார்த்து இந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்க கல்யாணம் செய்து கொள்வது நல்லது. மற்றபடி சரியத்தில் எந்த தடையும் கிடையாது. காபா எத்தனை முறை கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, இப்போ உள்ள காபாவில் மாற்றம் செய்வார்களா? நான் சொன்ன ஏற்கனவே குறைசிகளுடைய காலத்தில் ஒரு தடவை கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு நினைச்சாங்க, குறைசிகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி கட்டி இருந்தாங்களோ அதே போல காபாவை கட்ட வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது. ஆனால் ஹதீஸ் வஹதிம் பில் இஸ்லாம், உன்னுடைய ஐசரல்லாட்ட சொல்றாங்க, உன்னுடைய கோத்திரத்தார் குறைசிகள் இப்பொழுதுதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இந்த நேரத்தில் காபால கை வச்சோம்னா பிரச்சனை ஆயிடும், குழப்பம் வந்துடும். அதனால நான் கட்டுறதுக்கு விரும்பலன்னு விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அமைப்பிலேயே கபத்துல்லாவை கட்டினாங்க. அதுக்கு பிறகு அதை இடிச்சிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டினார். இப்போ இருக்கிற இந்த இந்த மாதிரி காபாவை அதற்கு பிறகு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் ஹாரூன் ரஷீத் பாதுஷா காபாவை இடிச்சிட்டு கட்டலாமான்னு அவங்கள்ட்ட ஒரு ஃபத்வா கேட்டார். அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது என்ன காபத்துல்லா என்ன ஆட்சியாளர்களுடைய விளையாட்டு பொருளாக நினச்சவங்களாம் நினச்ச மாதிரி கட்டுறதுக்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுருங்கன்னாங்க. அப்படியே விடப்பட்டு சில பராமரிப்புகள் நடந்திருக்குது, அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அது அல்லாமல் அன்னைக்கு குறைசிகள் புதிதாக கட்டினார்கள்ல, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ இருக்குது. அதை மாற்றி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டினார்கள். ஆனால் அதை இடித்து விட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த தினசில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டினார். உதவு செய்த பின் கணவனை மனைவி தொடும் பொழுது உதவு முடியுமா? அதாவது இது வந்து ஒரு இஹ்திலாஃபி மசாயில். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் உதவு முடியும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் உதவு முடியாது. ஒரே ஒரு ஆயத்தின் ஆயத்தை புரிய முற்பட்டதன் காரணமாக வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள். உதவு முறிவதனுடைய காரணங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது மஸ் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். மஸ்னா தொடுதல், அவுலா மஸ்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தொட்டார். லாமஸ் அவுலாமஸ்துமுன் நிசா, லம்ஸ் அப்படிங்கிறது தொடுதல்.